வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் அவ்வளோ அரிசி எடுத்துன்னு இருக்கிறேன். இது வந்து துவரம்பருப்பு, இது கூட ஒரு 1 ஸ்பூன். இதை முதல்ல நம்ம ஊற வைக்கணும். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஊற வைக்கலாம் ஒரு 1/2 ஹவர். இதை ஊறட்டும். இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து இந்த பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொஞ்சமாக தேங்காய், ரொம்ப ஆட் பண்ணுறதுக்குள்ள கொஞ்சமாக தேங்காய். அப்புறம் நம்ம இந்த ஊற வச்ச துவரம்பருப்பு, அப்புறம் இந்த அரிசி, அப்புறம் சீரகம் ஒரு 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை நல்லா இப்ப நம்ம கிரைண்ட் பண்ணலாம் மிக்சியில போட்டுட்டு. நம்ம இத எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி பேஸ்ட் பண்ணியாச்சு, நல்லா ஃபுல் பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதோ கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ற ஒரு 1/2 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய். இப்படி ஸ்லைஸா நறுக்கின இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, நீளமா கட் பண்ணா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்ப இந்த வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு, இதுல நம்ம பெருங்காயம் ஆட் பண்றோம். அப்புறம் ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அரிசி வச்சிருக்கிற பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க, அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம, ஏன்னா இதுல அரிசி அந்த துவரம்பருப்பு ஆட் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். அதனால இத கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். பிளஸ் இதுல அப்படியே கட்டியாயினே வரும், திக் வரும். அதனால அடி பிடிக்காம கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்ல மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணலாம், தேவையான அளவு உப்பு. இது அப்படியே திக்காயினே வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பச்சை வாடை போடணும். சோ இந்த டைம்ல நம்ம இது வந்து 1/2 லிட்டர் தயிர் இருக்கு. இத நான் மிக்சில ஜார்ல போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். சோ நீங்க 1/2 லிட்டர் தயிர் எடுத்துன்னு ஜார்ல போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி வந்துடுச்சு இப்படி. சோ இந்த டைம்ல நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
So just simle vegetable add panna. இது லைட்டா சூடானா போதும் லைட்டா பபிள்ஸ் வர அளவுக்கு ரொம்ப நம்ம கொதியோ அந்த மாதிரி பண்ணிட்டா ஃபுல் தெரிஞ்சிடும் ஸோ லைட்டா ஒரு 1 மினிட் 1.5 மினிட் போதும் இப்போ இது ஒரு 1.5 மினிட் ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் கொதியெல்லாம் வரக்கூடாது ஸோ ஃபைனலா நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் சுவையான மோர் கொழும்பு தயார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்